ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் ப்ளம் கேக் செய்கிறது பார்த்திங்கன்னா நான் ஆல்கஹாலிக், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்லெஸ் கேக் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து சோக் பண்ண போகிறேன் ஆரஞ்ச் ஜூஸில். ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா திராட்சை, கருப்பு திராட்சை, டேட்ஸு, அப்புறம் செரி, டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் எடுத்திருந்தேன். அது எல்லாத்தையும் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கப் ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணி சோக் பண்ண போகிறேன். ஸோ ஆரஞ்ச் ஜூஸ் பார்த்திங்கன்னா பியூராக தண்ணியே ஆட் பண்ணாமல் நான் புளிஞ்சு எடுத்துருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இதை ஆல்கஹாலிக் கேக் செய்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வைன் இல்லைனா ரம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து அந்த பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற போகிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் கேக் செய்ய போகிறேன். அதே மாதிரி இதை நான் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கலை, ஏன்னா இப்போ இருக்க வெதர் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆரஞ்ச் ஜூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் வந்து ஆட் ஆகிட்டு நல்லா சோக் ஆயிடுச்சு. ஸோ நல்லா சூப்பராக இருந்துச்சு அதோடய ஸ்மெல்லு. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு நம்ம கேக் செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பேனில் கால் கப் போல் சுகர் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே வந்து விட்டுட்டேன். விடும்போது பார்த்திங்கன்னா சுகர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சுகர் கிறிஸ்டல்ஸ் நல்லா மெல்ட் ஆனது பிறகு பார்த்திங்கன்னா அதோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், எந்த கிறிஸ்டல்ஸும் இல்லாமல் நல்லா இதை மெல்ட் பண்ணிக்கலாம். எந்த கிறிஸ்டல்ஸும் இல்லாமல் நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணதுக்கு பிறகு சுடு தண்ணி கால் கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ்லாம் தெரிக்கும். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த கட்டி எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதை தான் வந்து நம்ம மாவில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெட் இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பவுலில் பார்த்திங்கன்னா பட்டர் வந்து 120 கிராம் அன்சால்டட் பட்டர். ஸோ இதை மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் பார்த்திங்கன்னா 3/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1/2 கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எக் ஆட் பண்ணுறதா இருந்தால் 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் விஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா மைதா வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளம் கேக்கில் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஏலக்காவும் கிராம்பும் 4 நாள் வந்து இடித்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா 1 கப் மைதா மாவுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பட்டை பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஜாதிக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் ரெடிமேடாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸில் பாதி மாவு வந்து நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாதி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட கேக்குக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ அடுத்தது இதை மிக்ஸ் பண்ணது பிறகு வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எந்த இடத்துலையும் கட்டியாக தங்காது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பேச்சுலாக எடுத்துகிட்டேன். எடுத்துகிட்டு
சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நான் ஆரஞ்சோட தோலை வந்து அப்படி கிரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரை நட்ஸ் ஆட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முந்திரி பருப்பு, பாதாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா, அப்புறம் வால்நட்ஸ் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிட்டேன். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் மைக்ரோவேவ் அவனில் தான் ரோஸ்ட் பண்ணேன். 5 to 6 minutes ஆகும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் பேன்லேயே கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நம்ம கேக் சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கேக் பேனில் நான் பட்டர் ஷீட் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. கேக் பேட்டர் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு பிறகு ஒரு வாட்டி டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். கொஞ்சம் கேக்கை டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பாதாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக வந்து ஒன்று ஒன்றா வரிசையாக அடுக்கி வச்சிட்டேன். ஸோ பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பேரலாக என்னோட அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். கேக்கை வந்து பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 180 degrees Celsius 40 minutes டைம் செட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட அவனில் 40 minutes தான் ஆகும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 to 45 minutes தான் ஆகும் கேக் பேக் ஆகிறதுக்கு. கரெக்டாக 40 minutes கழிச்சு பார்த்தா என்னோட கேக் வந்து நல்லாவே பேக் ஆயிடுச்சு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா டூத்பிக் வச்சு ஜஸ்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக பேக் ஆயிடுச்சு. கேக் பார்த்தீங்கன்னா அவன்லேருந்து எடுத்தது பிறகு உடனே அன்மோல் பண்ணக்கூடாது. ஒரு 10 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்மோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 10 minutes கழிச்சு என்னோட கேக் வந்து நான் அன்மோல் பண்ணிக்கிறேன். இன்னமும் கேக் வந்து சூடாக தான் இருக்குது. ஸோ அவன்லேருந்து எடுத்தது பிறகு உடனே அன்மோல் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து உடஞ்சிரும். அதனால உடனே அன்மோல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கும் வந்து கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். கூல் ஆனது பிறகு தான் கட் பண்ணணும், இல்லைனா பீசஸ் வந்து நல்லா வராது. ஸோ இப்போ என்னோடய கேக் வந்து அன்மோல் பண்ணிட்டு பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கேக்கை கட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு நைஃப் யூஸ் பண்ணி மெதுவாக கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போதே நல்லா தெரிஞ்சிச்சு, கேக் நல்லாவே சாஃப்டாக வந்துடுச்சு. அதோட ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஸ்பைசஸ் அதே மாதிரி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் கலந்து செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஸ்லைஸ் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு கேக்கு. அடுத்தது நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கையில் டச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி நம்ம செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா கேக்கோட டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி ப்ளம் கேக் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.